இன்னைக்கு இந்த பகுதியில் என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாடி தோட்டத்தை எப்படி அழகா சூப்பரா பராமரிக்கலாம் அப்படின்றதான் தெரிஞ்சுக்க போறோம். இதை பத்தி நமக்காக விளக்கிறதுக்காக வர்றாங்க டாக்டர் கே சுந்தரையா. இந்த மாடி தோட்டத்துக்கு ஏற்ற காய்கறி பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையான காய்கறி பயிர்களும் படுத்தலாம். பொதுவாக மாடி தோட்டத்துக்கும் போது அதிகமாக வேர் ஆழமாக போகாத பயிர்களாக இருக்கணும். மரப்பயிர்களை தவிர இப்போ எல்லா பயிருமே பயிர் செய்யலாம். மரப்பயிர்களும் கூட நீங்கள் முருங்கை பப்பாளி இதெல்லாம் வச்சுங்க கூட நீங்கள் பயிர் செய்யலாம். பழங்களில் அன்னாசி பழம் நீங்கள் பயிர் செய்யலாம். ஏன்னா இதிலெல்லாம் வேர் வந்து ரொம்ப ஆழமாக போகாத பயிர்கள். நம்ம வந்து குறிப்பாக நம்ம அன்றாட தேவைக்கு பயன்படுத்துறதுனால கத்திரிக்காய், தக்காளிக்காய், மிளகாய், வெண்டை, கீரை வகைகள் இதெல்லாம் நம்ம வந்து நிறைய பயன்படுத்தலாம். இப்போ ஒரு பயிருக்கு வந்து நம்ம நடவு செய்யும்போது கத்திரியாக இருந்தால் ரெண்டு செடி நடலாம், தக்காளியும் ரெண்டு செடி நடலாம். வெண்டை பயன்படுத்தும் போது ஒரு செடிக்கு ஒரு பைக்கு வந்து நாலு விதை போடலாம். அதே போல் பார்த்திங்கன்னா கீரைகள் போடும்போது இந்த மாதிரி பெரிய வட்ட தொட்டிகளான நமக்கு வந்து குரோ பேக் கிடைக்குது. இந்த குரோ பேக்கில் வந்து வட்ட தொட்டிகளில் வந்து நம்ம பயன்படும்போது நிறைய வந்து நம்ம விதைகளை போட முடியும். போட்டு நமக்கு வந்து வீட்டுக்கு தேவையான கீரைகளை நம்ம அன்றாடமாக பறிக்க முடியும். அது இல்லாமல் இதில் பார்த்திங்கன்னா இதோடைய மகசூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், கத்திரியாக இருந்தால் ஒரு பைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ வரைக்கும் எடுக்கலாம். தக்காளியாக இருந்தாலும் ரெண்டு கிலோ வரைக்கும் எடுக்கலாம். வெண்டைக்காயாக இருந்தால் நாலு கிலோ வரைக்கும் எடுக்கலாம். முள்ளங்கி செடி நம்ம விதை போடும்போது ஒரு பைக்கு வந்து பத்து விதை போடலாம். அப்படி பத்து விதை போட்டு நம்ம உற்பத்தி செஞ்சோம்னா ஒரு பையிலேருந்து நமக்கு ஒரு கிலோ வரைக்கும் மகசூல் கிடைக்கும். இந்த மாதிரி மகசூல் கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இதில் முழுக்க முழுக்க நம்ம வந்து நீர் மேலாமைன்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு பூவாளி கொண்டு அந்த டெய்லியும் ஆனால் வந்து என்னென்னா இதுக்கு தண்ணி ஊற்றுறது வந்து ஏன்னா சின்ன பையில் இருக்கிறதுனால நம்ம சாதாரணமாக பயிர் செய்யும்போது வாரத்துக்கு ஒரு தண்ணி பாய்ச்சுவோம். இதுக்கு நீங்கள் வந்து அன்றாடம் தண்ணி பாய்ச்சணும். தண்ணி பாய்ச்சறது வந்து பூவாளி கொண்டு அளவாக அந்த தண்ணி வந்து ஊற்றும்போது அந்த பையை விட்டு வெளியே வராத அளவுக்கு ஊற்றணும். ஏன்னா இல்லாட்டி அடிக்கடி தண்ணி வெளியே வந்தால் நம்ம கட்டுறதை பாதிக்கும். அதனால் அந்த செடிக்கு தேவையான ஒரு லிட்டரோ ரெண்டு லிட்டர் தண்ணியோ ஒரு நாளைக்கு கொடுத்தா போதும். ஆனால் டெய்லியும் கொடுக்கணும். அந்த மாதிரி கொடுத்துட்டு வரலாம். பூச்சி நோய் மேலாண்மை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நம்ம இயற்கை முறையில் தான் பயன்படுத்த போகிறோம். நம்ம அன்றாடம் உள்ள வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இந்த புழு நமக்கு தெரியும், அதை நம்ம கைகளால் பிடிச்சி அழிச்சிடலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் வேப்ப எண்ணெய் பயன்படுத்தலாம். வேப்ப எண்ணெய் வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து ரெண்டு மில்லி அப்படிங்கிற அளவில் கலந்து நம்ம மாலை வேலைகளை தெளிச்சு விட்டோம்னா போதும், எளிதாக கட்டுப்படுத்திடலாம். நோய்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஏற்கனவே வந்து இந்த வளர் ஊடகத்தில் நம்ம வந்து ட்ரைகோடெர்மா, சூடோமோனஸ் இதெல்லாம் கலந்து வச்சுருக்கிறதுனால வேறு சம்மந்தப்பட்டன பூஞ்சான நோய்கள் எதுவுமே வராது. சரி, இதில் காய்கறி பயிர்கள் மட்டும்தான் பயிர் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தா, காய்கறி பயிர் மட்டும் இல்லை, நம்ம அழகு தாவரங்கள் பயன்படுத்தலாம், மூலிகை செடிகள் பயன்படுத்தலாம். எங்கே மூலிகை தாவரங்கள் கொஞ்சம் வச்சுருக்கோம். அந்த மாதிரி நமக்கு தேவை இப்போ வந்து பார்த்திங்கன்னா சளி பிடிச்சிருக்கு, உடனே நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணுங்கிற அவசியம் இல்லை, ஒரு டாக்டர் போய் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம இங்கே ஒரு ஓமவெள்ளி செடியோ ஒரு தூதுவளை செடியோ வளர்த்தினோம்னா அதை எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நாமளும் சாப்பிட்லாம். அப்போ சளி வந்து ஈஸியாக வந்து நமக்கு வந்து சரியாக போயிடும். அந்த மாதிரி மூலிகை தாவரங்களே வளர்த்தலாம். உங்களுக்கு அழக செடிகள் வளர்த்தலாம், இல்லை மலர் செடிகள் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டால் நீங்கள் வந்து ரோஜா செடி, மல்லிகை செடி, எந்த விதமான மலர் செடியும் நீங்கள் வளர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம். இது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதோட உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மனதையும் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு வந்து உடற்பயிற்சியாகவும் இது திகழும். அதனால் வந்து இன்றைக்கு காலகட்டத்தில் நம்மளோட உடல் நலத்தை பேணி காக்கிறதுக்கு அவசியம் வந்து இந்த இடம் இருக்கவங்க இந்த மாடித்தோட்டத்தை அமைக்கிறது மிகவும் அவசியம்.